முப்பது லட்சம் உயிர்கள். எஸ், இன்னைக்கு தேதிக்கு இந்த உலகம் முழுக்க 30 லட்சம் இதயங்கள் சரியாக துடிக்கிறதுக்கு காரணம் ஒரு கருவி தான். அந்த கருவியோட பேர் தான் பேஸ்மேக்கர். இந்த பேஸ்மேக்கரை கண்டுபிடிச்சப்போ அது இவ்வளோ பேரோட உயிரை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன், இந்த பேஸ்மேக்கர் கண்டுபிடிக்கப்பட்டதே அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போகும்போது எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பேஸ்மேக்கர். சரி, இந்த பேஸ்மேக்கரை யார் கண்டுபிடிச்சா, எதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க, அண்ட் இவ்வளோ பேரோட உயிரை காப்பாற்றுற இந்த விஷயத்தில் பேஸ்மேக்கருக்கு என்ன பங்கு இருக்குது, இதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ராகேஷ், வெல்கம் டு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ். நார்மலாக ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு 60-100 தடவை துடிக்கும். ஆனால் நம்ம மாடிப்படி ஏறும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ஹார்ட் வழக்கமாக துடிக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் செய்யும்போது நம்ம பாடிக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. ஸோ ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக துடிச்சு ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் இருக்கிற பிளட்டை நம்ம பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணும். இதனால் பாடிக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கும்போது ஹார்ட் ரொம்ப ஸ்லோவாக துடிக்கும், ஏன்னா நம்ம பாடி எந்த விதமான வேலையும் செய்யாததுனால. இப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற இந்த ஹார்ட் கண்டினியூஸாக துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டில் இருக்கிற எஸ்ஏ நோடு, அதாவது சைனோ ஏட்ரியல் நோடு. ஒரு வேளை இந்த எஸ்ஏ நோடு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா ஹார்ட்டினால் ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் நம்ம பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியாது. இந்த கண்டிஷனுக்கு தான் அரித்மியா அப்படின்னு பேர். இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரோக், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவே இன்னும் சிவியர் ஆச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஒருத்தர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட இந்த அரித்மியானால 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரையும் மக்கள் இறந்து போகிறாங்க. அப்படி இந்த அரித்மியா ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மிஷின் தான் பேஸ்மேக்கர். இந்த பேஸ்மேக்கரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்கும். இதில் மேலே 2 ஏட்ரியம் சேம்பரும் கீழே 2 வென்ட்ரிக்கல் சேம்பரும் இருக்கும். இதில் ரைட் ஏட்ரியமுக்கு மேலே தான் எஸ்ஏ நோட்னு ஒன்று இருக்கும். இந்த எஸ்ஏ நோட் -80 மில்லிவோல்ட்லேருந்து 10 மில்லிவோல்ட் கரண்ட்டை உருவாக்கும். இந்த கரண்ட் ஏட்ரியம் சேம்பர்ஸ்க்கு போயிட்டு அதை கம்ப்ரெஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு வழியாக வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போயிட்டு அதையும் கம்ப்ரெஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். இந்த எஸ்ஏ நோடு உருவாக்குற கரண்ட்னால தான் ஹார்ட் சுருங்கி விரிஞ்சு பிளட்டை பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. ஒருவேளை இந்த எஸ்ஏ நோடு இர்ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் ஹார்ட் ஸ்லோவாகவோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ துடிக்கும். இதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆன்டி அரித்மிக் மருந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அதுக்கும் சரியாகலை அப்படின்னா அடுத்து கார்டியோவர்ஷன், அதாவது ஹார்ட்டுக்கு மைல்டான எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுப்பாங்க. சப்போஸ் அதுலேயும் சரியாகலை அப்படின்னா பேஸ்மேக்கர் அப்படிங்கிற டிவைஸை ஹார்ட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஹார்ட்டை ஒழுங்காக ஃபங்க்ஷனாக வைக்கும். 1956ல் வில்சன் கிரேட்பேஜ் அப்படிங்கிறவர் ஹார்ட்டோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் வழக்கமாக யூஸ் பண்ணுற 10,000 ஓம் ரெசிஸ்டருக்கு பதிலாக 100 டைம்ஸ் பவர்ஃபுல்லான 1,000,000 ஓம் ரெசிஸ்டரை தெரியாமல் எடுத்து ஃபிட் பண்ணிட்டார். இந்த ரெசிஸ்டர் ரொம்ப கம்மியான கரண்ட்டை தான் பாஸ் பண்ணும். இப்படி அதிக ஓம் உள்ள ரெசிஸ்டரை வச்சதுனால அவர் ரெடி பண்ண சவுண்ட் ரெக்கார்டர் சரியாக ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த டிவைஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் பல்ஸை க்ரியேட் பண்ணுச்சு. இப்படி வர எலக்ட்ரிக் பல்ஸோட டைமிங் ஹார்ட் துடிக்கிற மாதிரியே இருந்ததை கிரேட் பேஜ் நோட் பண்ணார். இதனால இந்த டிவைஸை ஹார்ட்டை ஒர்க் பண்ண வைக்கிற பேஸ்மேக்கராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். வில்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பேஸ்மேக்கர் அப்படிங்கிற ஒன்று இருந்தது. அந்த பேஸ்மேக்கர் ரொம்ப பெருசாகவும் உடம்புக்கு வெளியில் வைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் வில்சன் கண்டுபிடிச்ச பேஸ்மேக்கர் சைஸில் சின்னதாகவும் ஹார்ட்டுக்கு பக்கத்திலேயே வைக்கக்கூடியதாகவும் இருந்தது. வில்சன் 1958ல் அந்த பேஸ்மேக்கரை ஒரு நாய்க்கு வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த நாய் அந்த பேஸ்மேக்கரோட உதவியினால 104 நாள் உயிர் வாழ்ந்துச்சு. அடுத்து 1960ல் அந்த பேஸ்மேக்கரை ஒரு 77 வயசு பேஷண்ட்டுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த பேஷண்ட் அந்த பேஸ்மேக்கரோட உதவியினால 18 மாதம் உயிர் வாழ்ந்தார். அந்த பேஸ்மேக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் ஒரு சென்சர் இருக்கும். இது ஹார்ட்டோட பீட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது இர்ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக் பல்ஸை உருவாக்கும்.
இந்த பேஸ்மேக்கரோட எண்டில் இருக்கிற எலக்ட்ரோட ஹார்ட் மசில்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஹார்ட்டை சுருங்கி விரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பேஸ்மேக்கர் பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால பேஸ்மேக்கரை ஒரு மாத்திரையோட சைஸை விட சைஸ் சின்னதாகவும் எந்த வித ஒயருமே இல்லாமல் டைரெக்டாக ஹார்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒயர்லெஸ் பேஸ்மேக்கரோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். வில்சன் ஆக்சிடென்டலாக தான் ஒரு ரெசிஸ்டரை மாற்றி வச்சார். அதுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ராகேஷ் சைனிங் ஆஃப்.